ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஆல் ஸ்போர்ட்ஸ் ஃபேக்ஸ் தமிழுக்கும் உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ கிறிஸ்டியன் எரிக்சன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவருடைய ட்ரைனிங் செஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த கிளப்பில் அவர் ஜாயின் பண்ணுவாருன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதுக்கான ரிலேபிளான ஒரு நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை பார்த்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்ட் சூப்பர் கோப்பா ஃபைனலில் அத்லெட்டிக் கிளப்பும் ரியல் மெட்ரிடும் மோதுறாங்க. அதில் ரியல் மெட்ரிட் ஒரு சூப்பரான வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தியும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்ட் ஐஎஸ்எல் வந்து போஸ்ட்போன் ஆகிறதுக்கு ஒரு 50 சான்ஸ் தான் இருக்குது. ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன் போன லைவில். ஆனால் இப்போ ஐஎஸ்எல் ரீஷெடியூல் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்தியும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆல்சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுறேங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம், வாங்குறாங்க. ஸோ சூப்பர் கோப்பா ஃபைனலில் பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக் கிளப்பும் ரியல் மெட்ரிடும் போடுனாங்க. அதில் ரியல் மெட்ரிட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெற்றியை பதிவு பண்ணி சாம்பியன்ஸாக இருக்காங்க சூப்பர் கோப்பாவில். சூப்பர் கோப்பானா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ சூப்பர் கோப்பா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லாலிகா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சூப்பர் கோப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ சூப்பர் கோப்பா பார்த்து நான் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஒன்று போடுறேன். ரியல் மெட்ரிட் பார்த்தீங்கன்னா சூப்பர் கோப்பா ஜெயிச்சது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இந்த ஃபார்மே அவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக லாலிகா ஜெயிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ கிறிஸ்டியன் எரிக்சன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவரோட ட்ரைனிங் செஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு 2 மந்த்ஸ் கேப்க்கு அப்புறம் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா யூரோ 2020 அவருக்கு நடந்த அந்த சம்பவம் தான், அந்த சம்பவத்தை நான் இங்கே சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் என்னாச்சும் ஒரு கிளப்பில் ஜாயின் பண்ணுறாருன்னு பார்க்குறாரு. அது என்ன கிளப்புன்னு நம்மளுக்கு நியூஸ் வந்திருக்கு. பிரான்ஃபோர்ட், அதாவது இங்கிலீஷ் கிளப், இப்போ தான் ப்ரீமியர் லீக்குள்ளே வந்திருக்காங்க அவங்க. அதுக்கப்புறமா நம்ம செல்சி, இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒரு டீமுக்கு தான் நம்ம எரிக்சன் போகிறதா நம்மளுக்கு ரிலேபிளான ஒரு சோர்ஸ் நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ப்ரீமியர் லீக்கில் டாட்டனம் காடினார். இப்போ இன்டர் மிலான் காடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் இன்டர் மிலான் விட்டுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் இப்போ அவர் ப்ரீமியர் லீக்கு மறுபடியும் வராரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டு டீம்லேயும் யாருக்கு போகிறேன்ட்டு. ஸோ ஐஎஸ்எல் 8 பார்த்தீங்கன்னா நேற்று நடக்க வேண்டியதாக இருந்த மேட்சான ஹைதராபாத் எஃப்சி வெர்சஸ் ஜம்ஷன்பூர் எஃப்சி மேட்ச் பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் ஆயிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா கோவிட் கேஸ்னால தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப்ஸுக்கு அண்டு பிளேயர்ஸுக்கு எல்லாமே கோவிட் கேஸஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஒரு 1 வீக் இல்லை, இந்த 1 மந்த் மட்டும் எல்லா பிளேயர்ஸுக்குமே எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் பிரேக் விட்டுட்டு எல்லாருமே ரெக்கவர் ஆனதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த ஐஎஸ்எல்லை ஸ்டார்ட் பண்ணலான்னு, ஆஃப் சீசனை ஸ்டார்ட் பண்ணலான்னு என்னோடய ஒப்பீனியனை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியனையும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் ஒன்று, கோவிட் வராத 3 டீம்ஸ்னால் நம்ம சென்னை எஃப்சி அண்ட் எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் அண்ட் பெங்களூர் எஃப்சி. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஏ.